சென்னை அண்ணாநகரில் உள்ள சிங்கள தம்ரோ பர்னிச்சர் கடையை முற்றுகையிட்டு தமிழ் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு என்ன காரணம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. சென்னை அண்ணாநகரில் உள்ள சாந்தி காலனியில் தமிழக மீனவர்களை கொலை செய்வதற்கும் கண்டித்தும், இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க கோரியும், மே 17 விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தேவேந்திர குல மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சிங்கள தம்ரோ பர்னிச்சர் கடையை முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக மீனவரை கொலை செய்வது கண்டித்தும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க கோரியும், தமிழகம் முழுவதும் உள்ள தம்ரோ கடைகள் இழுத்து மூட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை தமிழக மீனவர்கள் 800 மேற்பட்டோர், அதிகமான தமிழ் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து சர்வதேச விதிகளை மீறி இலங்கை நடத்தும் கொலைகார தாக்குதலுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக சிங்கள வணிக பெரு நிறுவனமான தம்ரோ பர்னிச்சர் கடைகளை முற்றுகையிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 49 மேற்பட்ட தம்ரோ பர்னிச்சர் கடைகளை மூடும் வரையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு அண்ணா நகர் 4 அவென்யூ சாந்தி காணியில் உள்ள சிங்கள தம்ரோ பர்னிச்சர் கடைகளை முற்றுகையிட சென்றனர். அவர்களை காவல்துறையினர் நிறுத்தி கைது செய்து அமைஞ்ச கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட அவர்களை அழைத்து சென்றுள்ளனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.